Emerald, the gentleman's instinct. அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர விளையாட்டு இணையதளம் த பாப்பரை டாட் காமின் தமிழ் கிரிக்கெட்டின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ணத்தின் சூப்பர்போ சுற்றின் இந்த இரண்டாவது போட்டியிலே இலங்கை அணி அற்புதமான ஒரு வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த போட்டி இலங்கை அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்திய அணி முதல் போட்டியிலே தோல்வியடைந்து இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியிருந்த நிலையில் இலங்கை அணி முதல் போட்டியிலே ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தியிருந்தது. அந்த நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலையில் களமிறங்கிய இலங்கை அணி மிகச்சிறப்பாக விளையாடி மீண்டும் ஒரு வெற்றி இலக்கை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலே அடைந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. பலமிக்க இந்திய அணிக்கு எதிராக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி மீண்டும் களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தது. ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் மிகச்சிறப்பாக விளையாடி வெற்றி இலக்கை அடைந்திருந்தது. அதன் காரணமாக இந்த போட்டியிலும் கூட இலங்கை அணி மிகச்சிறப்பாக விளையாடும் முகமாக இரண்டாவதாக துடுப்பெடுத்து ஆடுவதற்கு தீர்மானித்திருந்தது. அந்த வகையிலே இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தடுமாறி இருந்தது. குறிப்பாக டில்ஷான் மதுசங்கவின் பந்து வீச்சில் விராட் கோலி ஓட்டங்களின்றி ஆட்டமிழந்திருந்தார். அது மாத்திரமின்றி கே எல் ராகுல், மகேஷ் தீக்ஷணவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்திருந்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவித்து இலங்கை அணிக்கு சவால் கொடுத்திருந்தார்கள். இந்திய அணி தங்களுடைய மூன்றாவது விக்கெட்டினை 110 ஓட்டங்களுக்கு இழந்தது. குறிப்பாக ரோஹித் சர்மா 41 பந்துகளுக்கு 82 ஓட்டங்களை விளாசியிருந்தார். மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடியிருந்தார். ரோஹித் சர்மாவை தவிர்த்து சூரியகுமார் யாதவ் மாத்திரமே அதிகபட்சமாக 34 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவருக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் தலா 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஏனைய எந்த துடுப்பாட்ட வீரர்களும் சரியான ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக இந்திய அணியானது ஒரு கட்டத்தில் 190 ஓட்டங்களை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் 173 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இந்திய அணி சார்பாக அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையிலே டில்ஷான் மதுசங்கர் மிகச்சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஆரம்பத்திலும் சரி, மத்திய ஓவர்களிலும் சரி, இறுதி ஓவர்களிலும் சரி, சிறப்பாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை 24 ஓட்டங்களுக்கு கைப்பற்றியிருந்தார். இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட விடயம் ஏற்கனவே 2 வெற்றி இலக்கை அடைந்திருக்கின்றது. இந்த வெற்றி இலக்கை எவ்வாறு அடையப் போகின்றது? பலமிக்க இந்திய பந்து வீச்சாளர்கள் வரிசைக்கு முன்னால் என்ற கேள்வி எழுந்திருந்தது. ஆனாலும் கூட இலங்கை அணி மிகச்சிறப்பாக வெற்றி இலக்கை அடைந்திருந்தது. குறிப்பாக இறுதியிலே தடுமாறியிருந்த போதும் ஆரம்பம் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. இந்திய அணிக்கு எதிராக அதிகூடிய T20 ஆரம்ப இணைப்பாட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பெத்தும் நிசங்கம் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர். இவர்கள் இருவரும் ஆரம்ப விக்கெட்டுக்காக 97 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மிகச்சிறப்பாக திருப்படுத்தி ஆடியிருந்தார்கள். அது மாத்திரமின்றி பெத்தும் நிசங்க தன்னுடைய அரை சதத்தை கடந்திருந்தார். இவர் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் குசல் மெண்டிஸ் 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட 97 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட் இழப்பும் இன்றி இருந்த இலங்கை அணி பட்ட க்ரோசரி டிஸ்கவுண்ட்ஸ் ஹோயா கண்ண பெரிது டரா ஸ்மார்ட் பலூன் நெந்த ஒபட அவசிய சியலும க்ரோசரிஸ் அடும மிலட டரா ஸ்மார்ட் கெதரின கமங். இந்திய அணி வீசியிருந்த 10 தொடக்கம் 15 ஓவர்கள் வரை தடுமாற தொடங்கியிருந்தது. குறிப்பாக 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. வெறும் 13 ஓட்டங்களுக்கு 110 ஓட்டங்களுக்கு இலங்கை அணி 4 விக்கெட்டுகளை இழக்க நேரிட்டது. குறிப்பாக சிறந்த ஒரு ஆரம்பத்தை பெற்றிருந்த போதும் இந்த விக்கெட்டுகள் இழப்புகளால் இலங்கை அணி தடுமாற தொடங்கியிருந்தது. ஆனாலும் கூட பானுக ராஜபக்சே மற்றும் தசுன் ஷானக இறுதி வரை விக்கெட்டினை விட்டுக் கொடுக்காமல் மிகச்சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக 19.5 ஓவர்கள் நிறைவில் இலங்கை அணி வெற்றியினை அடைந்திருந்தது. குறிப்பாக தசுன் ஷானக அணித்தலைவராக 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அது மாத்திரமின்றி பானுக ராஜபக்சே 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இலங்கை அணியானது மிகச்சிறப்பான ஒரு வெற்றி என்றினை பதிவு செய்திருக்கின்றது 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணிக்கு எதிராக. எனவே இந்திய அணி இந்த ஆசிய கிண்ணத்தின் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை தவறவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் இந்திய அணியானது ஆசிய கிண்ண தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறாமல் வெளியேறும். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே பின்தங்கி இருந்த இலங்கை அணி மிகச்சிறந்த வெற்றியொன்றினை பதிவு செய்து அதுவும் பலமிக்க இந்திய அணிக்கு எதிராக வெற்றியினை பதிவு செய்து தங்களுடைய இறுதி போட்டிக்கான வாய்ப்பினை தக்க வைத்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் பின்னரே இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதை உறுதி செய்ய முடியும். இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணி மிகச்சிறப்பாக பிரகாசித்திருந்தது. பந்து வீச்சிலும் கூட அசித்த பெர்னாண்டோவை தவிர ஏனைய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக வீசியிருந்தார்கள். குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம், வணிந்து வசரங்க இந்த போட்டியிலும் சரி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலும் சரி விக்கெட்டுகளை கைப்பற்ற தவறி இருக்கின்றார். எனவே அவர் மீண்டும் பந்து வீசி விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டும். ஏனைய எந்த குறையும் இல்லை, சிறந்த முறையிலே இலங்கை அணி விளையாடியிருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை 9 தேதி எதிர்கொள்ள உள்ளது. எனவே இலங்கை அணி மீண்டும் ஒரு வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரையிலே விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம்.